So now question number 12, given the marginal revenue function, so that the average function வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப marginal revenue function அப்படின்னா r equal to அப்படியே interval மாத்திக்கணும் சொல்லியிருக்கிறேன். அப்படி வேணும்னா கூட ஃபார்முலா தான் இருக்கேன். mr equal to இது எப்படி எழுதலாம், dr டைரக்டாகவே நீ போடலாம், சும்மா டேட் ரெஃபரன்ஸ் கார்டு எழுதுறோம். ஈக்குவல் டு 4/2x+3 ஹோல் ஸ்கேர் இந்த -1. அப்போ dr equal to இந்த dx மேலே கொண்டு போகும், இங்கே 2x+3 தென் -1, இந்த dx வந்து மேலே கொண்டு போகும் +1 ஆர் -1 -1 வந்து. அப்போ நவ் யூ டேக் இன்டெக்ரல், ஸோ இன்டெக்ரல் dr equal to இன்டெக்ரல் ஆஃப் this one 4x+3 then minus d left. இப்போ நீங்க இது கேன்சல் ஆயிட்டு இந்த வந்து இவ்வளவு ஸ்டெப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா டைரக்டா mr கொடுத்து அப்படியே டைரக்டா r வந்துட்டு லெஃப்ட் ரைட் இன்டெகிரல் போட்டு. ஸோ 4 இங்கே 2x+3 இதை கூட நம்ம தனித்தனியே எழுதிக்கலாம். இங்கே dx வேண்டாம் ஒன்னாவே எழுதிக்கலாம் -1 தென் d left. நாம் இங்கே இன்டெகிரேட் இந்த பிளஸ் டூ மேல போயிடலாம். இந்த ஸ்டெப்பையே நம்ம மாத்திக்கலாம். இங்க 4/2x+3 இந்த பிளஸ் டூ மேல போயிட்டு -2. அப்போ x பவர் n+1/n+1 அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். நாம் இங்கே ரைட்டு 4 2x+3 -2+1 அதெல்லாம் நம்ம இந்த என்ன வரணும், இந்த 2x+3 இன்டெகிரேட் பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நிறைய பேர் சொல்லியிருக்க டினாமினேட்டர்ல என்ன இருந்தாலும் அது திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றப்போ இந்த என்ன வரும், அந்த 2 அப்படிங்கிறது வரும். அப்போ இன்ட்டு 2 இந்த எக்ஸஸ் பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த நம்பர் எடுத்துருது. இது எழுதிட்டோம் -2+1 தென் -1 அப்படின்னா என்ன வரும், எக்ஸ் அப்படின்னு வரும். இந்த லிமிட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கல. ஸோ 4 இங்கே -2+1 என்ன, இது இதுவும் கேன்சல் பண்ணிக்க -2+1 -1 அப்போ இந்த இடத்துல -2 +1 -1 சொல்லி கீழே கொண்டு வந்துடு. ஸோ 2x+3 ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், -1 இருக்கோ அது ப்ளஸ்ஸாக மாற்றதுக்கு டினாமினேஷனில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் கூட நீங்கள் இடத்துல -2 அப்படின்னு ஒருத்தர் எழுதிக்கலாம் தென் -x. இந்த இடத்துல நம்ம இந்த கே எழுதுறதுக்கு மறந்துட்டேன், அப்போ என்ன எழுதிக்கலாம், +k அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பிகின் பண்ணோம், r equal to அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. பட் எந்த கண்டிஷனுமே கொடுக்குற கொஸ்டின் அந்த மாதிரி இல்லாதப்போ ஐ டோல் யூ ரைட் டு வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 0 நம்ம கண்டிஷன் இல்லை, நோ அவுட்புட் நோ ரெவன்யூ. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இந்த ஆர்ங்கிறது 0 தென் -2 தென் 2 0 +3 தென் -, இந்த எக்ஸ் என்ன போடுற 0 +k. அப்போ -2 இது 0 ஆயிரும், இந்த இடத்துல 3 இருக்கும், இந்த இடத்துல கே இங்கே 0, இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துருது. அப்போ இட் இம்ப்ளை கே ஈக்குவல் டு 2/3 இல்லையா. இந்த வேல்யூ வச்சு அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ கே ஈக்குவல் டு 2/3, ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஒன். இந்த வேல்யூக்கு நம்ம இந்த ஆர் ஈக்குவல் டு நினைப்போம் இல்லையா, அந்த ரெவன்யூல எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் யூ ரைட் ஆர் ஈக்குவல் டு தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு -2 2x+3 -x+k நம்ம என்ன எழுதுறோம், 2/3 இதுதான் வந்து வருமானம், மொத்த வருமானம் கிடைச்சிருக்கு. இதே கொஸ்டின் கேட்டிருக்கியா, இங்கே ஆவரேஜ் ரெவன்யூ ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்கேன். ஆவரேஜ் ரெவன்யூ
function. That is P. Formula வந்து P equal to R by X. அப்போ R வந்து நம்ம இது தள்ளி விட்டுக்கணும்னா இதை வந்து X ஆல டிவைட் பண்ணும். ஸோ மைனஸ் டூ இங்க வேணா இந்த இடத்துல எழுதிக்க மைனஸ் டூ தென் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ இந்த இடத்துல சரி ரோல் பை எஸ் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ பை த்ரீ ரோல் பை எஸ் இந்த ஃபார்முலா படி நமக்கு வர வேண்டியது. ஸோ இப்பொழுது மைனஸ் டூ இந்த எக்ஸ் இந்த இடத்துல எழுதிக்க x bracket 2x plus 3 minus x by x then 2 by 3 x. That's why another p. Question is prove that is there p equal to 4 by 6x plus 9. இதெல்லாமே அடுத்ததுதான். இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு என்ன வரும்னா p equal to 4 by 6x plus 1 minus 1 4 by 6x plus 9 minus 1 இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டெப்ல 2 ப்ரூவ்ல கொண்டு வர வேண்டியது. அப்ப இது கேன்சல் ஆயிருது. அப்ப minus 2 by x 2x plus 3 இந்த இங்க இதை பக்கமா இருக்க 3x இங்க மைனஸ் 1. ஸோ இந்த மைனஸ் 1 வந்து இங்க இருக்கு. அப்ப அதை ஆட்டிட்டியூஸ் அப்படியே வச்சுட்டு இதை நம்ம ஏதோ ஒரு வழியில சிம்பிளை பண்ணணும். ஸோ வி ஆர் டேக்கிங் தி எல்சிஎம். இதுக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு p equal to ஸோ இந்த மைனஸ் 1 ஆட்டிட்டியூஸ் அப்படியே எடுத்துட்டோம். இது நம்ம எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்க டினாமினேட்டர்ல என்ன வரும் 3 வரும் எக்ஸும் வரும் தென் 2x பிளஸ் 3 இருக்கும் இல்லையா. அப்போ இந்த எக்ஸும் 2x பிளஸ் 3 இருக்குது. இந்த 3 மட்டும் எடுக்கிறது என்ன ஆயிடும் மைனஸ் 6 தான் ஆயிடும். ஏன்னா இது எதுவும் கிராஸ் பண்ணி ஃபில் பண்றப்போ மைனஸ் 6 அப்படின்னு சொல்லி வந்துடும். தென் பிளஸ் இங்க 2 இங்க 3x இருக்கு இங்க 3x இருக்கு. அப்ப இல்லாத டேர்ம் என்ன 2x plus 3 then the minus 1 is just like separately. So that is equal to minus 6, 2 to the 4x then 3 to the 6 here 2x plus 3 then minus 1 minus 6 plus 3 cancel ayirum. So 4x here 3x 2x plus 3x is also getting cancelled. So here 4 by இந்த 3 உள்ள கொண்டு போனீங்கன்னா 6x தென் 3 3 சார் 9 இங்க மைனஸ் 1. ஸோ திஸ் வந்து வி வாண்ட் ஸோ எக்ஸ் கேன்சல் இந்த 3 வந்து உள்ள வச்சுக்கணும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும்.